வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேப்பம் கிழங்கு வச்சு குச்சி சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீட்டுல சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு தொல்லை பண்ற குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த சிப்ஸ் அவங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு 5 to 10 minutes முன்னாடி வெறும் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் கொடுங்க. அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு நல்ல பசியை தூண்டிவிடும். அந்த சமயத்துல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா இது எனக்கு எங்க வீட்டுல என் குழந்தைங்களோட நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சோ அதனாலதான் இது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க, சேப்ப கிழங்கு வச்சு குச்சி சிப்ஸ் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 3 சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். இது தோல் சீவும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வள வளன்னு அதில் வெண்டைக்காயிலேருந்துலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். சில பேருக்கு இந்த சேப்பங்கிழங்குலேருந்து வர அந்த பிசு பிசுப்பு தன்மை கையில் அரிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி அரிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சமாக மோர், அந்த தண்ணி நீங்கள் எதில் கழுவுறீங்களோ அந்த தண்ணியில் கொஞ்சமாக மோர் கலந்துட்டு அதோடு கொஞ்சம் உப்பும் கலந்து போட்டுட்டிங்கன்னா அந்த அரிப்பு எடுக்காது கையில். இப்போ அந்த சேப்பங்கிழங்கை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சின்ன சின்னதாக பொடியாக நறுக்குனீங்கன்னா இப்படி குச்சி குச்சியாக வந்துடும். பாருங்கள், அந்த நறுக்குனதில் நிறைய பிசுபிசுன்னு இருக்குது. இது போகிறதுக்கு வரைக்கும் நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு டைம் இப்போ வாஷ் பண்ணுறேன். அதில் ரொம்ப கொலக்கொலான்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. இதை வந்து இன்னும் 2-3 times வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2-3 times நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை நல்லாவே கம்மியாயிடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க அந்த சேப்பங்கிழங்க எண்ணெய் சூடு பண்ணினதுக்கப்புறமா அதில் அப்படியே போட போகிறோம். இதில் உப்பு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. எந்த ஒரு சிப்ஸுமே மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா அந்த மசாலாலாம் அது மாதிரி கருகி போயிடும் இந்த சிப்ஸ் வந்து ரெடி ஆகும் போது. ஸோ இந்த கிழங்கை முதல்ல வறுத்து எடுத்துடலாம், அதுக்கப்புறமா மசாலாவும் உப்பும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கிழங்கு சேர்க்கும் போது கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அது அளவுக்கு இந்த கிழங்கு அப்படியே முங்குற அளவுக்கே போட்டுடலாம். இந்த கிழங்கு வந்து ஓரளவுக்கு வெந்தோடனே நல்லா ஷ்ரிங்க் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்போ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதே ஸ்டேஜில் கூட எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். பட் இன்னும் கொஞ்சம் நேரம், 1 or 2 minutes கொஞ்சம் அப்படி வேக விட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பி ஆகிடும். இந்த சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கெல்லாம் வந்து சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். சாப்பிட்டக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த தொண்டை அரிப்பு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்கெல்லாம் இதே ரெசிபியை மரவள்ளிக்கிழங்குல செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்தக்கப்புறமா சிப்ஸை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த எண்ணெயெல்லாம் வடிகிறதுக்காக ஒரு பிளேட்டில் பேப்பர் போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த சிப்ஸில் அந்த எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் குடிச்சிருச்சு. ஸோ இந்த சிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ வெளியே போட்டு நல்லா பரப்பி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே இதில் சேர்க்க வேண்டிய பொடியை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/2 teaspoon அளவுக்கு மிளகை போட்டு நான் ஃபஸ்ட்டே இடித்து வச்சுருக்கேன். அதோட 1/4 teaspoon அளவு உப்பு, 1/4 teaspoon அளவு பூண்டு பொடி, 1/4 teaspoon மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பில்லை, 1/2 teaspoon மிளகாய் பொடி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா இடிச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை அரைக்கிறது எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த போட்ட கருவேப்பில இருக்குது பார்த்தீங்களா, அதை உருவே தெரியாமல் எல்லாம் அப்படியே அரைஞ்சிரும். அந்த கருவேப்பிலையில் இருக்க நார் மட்டும்தான் இருக்கும், அந்த இலையெல்லாம் நல்லா அரைஞ்சு இந்த பொடியோட பொடியாக மாறிடும். இந்த சிப்ஸில் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு இதில் பொடி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த பொடி அரைச்ச பொடியில் 1/4 teaspoon மட்டும்தான் இந்த சிப்ஸுக்கு சேர்த்துக்க போகிறேன். இந்த பொடியை வந்து நிறைய பொரியலில், உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சக்கப்புறமா மேலே தூவி இறக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதில் மீதி இருக்க பொடியை வந்து 1 airtight கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 weeks வரைக்குமே இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிப்ஸை வீட்டில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்கன்னா குழந்தைங்க வெளியே இருந்து இந்த பேக்கெட் பண்ண சிப்ஸ் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இது அதை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக சேனக்கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிப்ஸை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போய் சிப்ஸே வாங்க மாட்டீங்க, குழந்தைங்களும் அடிச்சு பிடிச்சி சாப்பிடுவாங்க. இதை கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.